ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கனகாம்பரம் எப்படி விதவிதமாக கட்டுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த காலத்தில் கனகாம்பரம்னு ஒரு பூ இருக்கிறதே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸில் ஒன்று. நம்ம கனகாம்பரம் மல்லிகைப்பூ இல்லாமல் நம்ம பாட்டிங்கெல்லாம் பூவே வைக்க மாட்டாங்க. ஸோ அதை எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கட்டினாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட்டிடுவாங்க. கட்டி பழக தெரியாதவங்களை ஃபஸ்ட்டு கனகாம்பரம் தான் கட்ட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அதோட காம்பு வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக அறுந்து போகாது. அதாவது மல்லிகைப்பூ இல்லை முல்லைப்பூதுலலாம் கட்டி பழகினாங்க அப்படின்னா, அவங்க டைட்டாக முடிச்சு போட்டாங்க அப்படின்னா அருந்துடும். ஆனால் கனகாம்பரத்தில் அவ்வளோ சீக்கிரமாக அந்த அளவுக்கு அறுந்து போகாது. ஸோ அதனால் பிகினர்ஸ் கட்டி பழகிறவங்களை இதில் கட்டி பழக சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருட்டி நம்ம மல்லிகைப்பூ கட்டுவோம்ல, அந்த மாதிரி கட்டணும். மல்லிகைப்பூ நம்ம உருட்டி கட்டணும்னா எப்படி கட்டுவோம், மூணு பக்கமும் பூ மாதிரி வச்சு கட்டுவோம். ஆனால் கனகாம்பரம் அப்படி வச்சு கட்டணும்னு தேவையில்லை, ப்ளஸ் டைப்பில் கட்டினாலே போதும். ஏன்னா இந்த பூ வந்து நல்லா விரிஞ்சிட்டு இருக்கும், ஒவ்வொரு பூவுமே நல்லா அடர்த்தியாக நம்மளுக்கு உருண்டையாக தெரியும். நான் எப்படி கட்டிட்டு வரேன்னு பாருங்கள். இந்த மாதிரி உருண்டையாக நம்ம கனகாம்பரம் கட்டினோம் அப்படின்னா முல்லைப்பூ ஜாதி பூக்கெலாம் வந்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்த பூலாம் உருட்டி கட்ட மாட்டோம், ஸோ காம்பு தெரியும்ல. அப்போ இந்த கனகாம்பரத்தை மேலே வச்சு வச்சோம் அப்படின்னா அந்த காம்பு தெரியாமல் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு. கனகாம்பரமும் மல்லிகைப்பூவும் கணவன் மனைவி மாதிரி அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னாங்க என் கல்யாணத்தன்னைக்கு. இதை கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, ஏன்னு கூட நான் கேட்டேன். கனகாம்பரமும் மல்லிகைப்பூவும் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். கனகாம்பரத்துக்கு மனம் இருக்காது, ஆனால் மல்லிகைப்பூக்கு மனம் இருக்கும். அது மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள்கிட்ட குறை இருந்தால் கூட, ரெண்டு பேரும் சரிசமமாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியாக மனத்தோடு இருக்கும் அப்படின்றதுக்கும் சொல்லுவாங்களாம். அது மாதிரி அந்த கல்யாண நாள்லேருந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கணும், அதே மாதிரி ஒற்றுமையாக சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் எப்போ கனகாம்பரம் கிடச்சாலும் மல்லிகைப்பூவோட சேர்த்து தான் வைப்பேன். இப்போ நான் வந்து எப்படி கட்டுறேன்னா, உருட்டி கட்டாமல் அப்படி எப்படியே நம்ம மல்லிகைப்பூ முல்லைப்பூலாம் கட்டுவோம்ல, அதே மாதிரியே கட்டுறேன். இந்த பூ எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி கட்டினோம் அப்படின்னா நம்ம மல்லிகைப்பூவை உருட்டி தானே கட்டுவோம். ஸோ கனகாம்பரத்தை அடியில் வச்சு மல்லிகைப்பூவை மேலே வச்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காம்பு வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ கட்டிகிட்ருக்கிறது ஒன் சைடாக கட்டிகிட்ருக்கேன். நம்ம டபுள் சைடு வச்சு கட்டாமல் ஒரு சைடாக கட்டுறது. இது வந்து எதுக்காக அப்படின்னா, கொண்டையெல்லாம் போட்டு பன் ஹேர் ஸ்டைல் வைக்கும்போது மல்லிகைப்பூ ஒரு லேயர் வச்சுட்டு இதை அடியில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு பூவும் அவ்வளோவா நசுங்காது. இந்த மாதிரியெல்லாம் கட்டி நீங்கள் விதவிதமாக ஸ்டைல் பண்ணலாம். அதை நான் ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கேன், எப்படி விதவிதமாக பூவை வைக்கிறது அப்படின்னு சொல்லி. அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.